எல்லாம் வல்ல இறைவனின் பேரூர்களால் வல்லான் வகுத்த வழிக்கோப்ப அஸ்ட்ரோ மகர்ஜி பொன்னையா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரபஞ்சத்திலே பிறந்தவர்கள் அனைவருமே கோடீஸ்வரனாக பிறந்ததில்லை. கோடீஸ்வரர்கள் அனைவருமே கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட குடிசையில் பிறந்தவரும் அந்த கோபுரத்திற்கு வந்திருக்கின்றார். வள்ளுவர் சொல்லுவது தோன்றில் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று சொல்லுது. அப்ப மனித இனத்துல இந்த பிரபஞ்சத்துல 84 லட்சம் யோனி பதத்துல நமது மனித பிறப்பு ஒரு பிறப்பு தான், ஒரு யோனி பேரம் தான். ஆனா பிறந்த எல்லாருமே வந்து சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறார்களா என்றா இல்லை. சரி, எல்லாருமே வந்து தாழ்ந்து வாழ்றானா இல்லை. கடைக்கோடிலையும் இருக்கான், ஆனா நடுத்தரவாசிகளும் நிறைய பேர் இருக்கான். ஆனா இந்த வாழ்க்கை பாதையில பிறந்ததிலிருந்தே, அதாவது பிறந்த காலகட்டத்திலிருந்தே, பெத்து போட்ட காலகட்டத்திலிருந்து வச்சுக்கோங்களேன், ஊருக்கு பெத்து போட்டது மாதிரியே ஒரு லக்கணம் இருக்கு. ஊரானுக்கே பழகி பெத்து போட்டது. வாழ்க்கையில் போராட்டமும் எதிர்நீச்சலும் எப்போதும் சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு லக்கணம். ஊர் பயலுக்கு ஒரு காரியம்னா ஓடி ஓடி செய்வான், தான் வீட்டுக்கு தனக்கு ஒரு இதுனா சரி அதை கண்டுக்கிறதே இல்லை. இவர்களுக்கு தியாகின்னு ஒரு பட்டம் இருக்கு, யார் தெரியுமா? இந்த துலாலக்கிணத்துல பிறந்தவங்க. இது ராஜ கேந்திரங்கள்ல ஒரு அற்புதமான கேந்திரம். இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன். இந்த வீடு காற்றராசி, தென்றலின் நிலையை ஒத்துனா தென்றல் போன்று இதமாக இருக்கக்கூடிய வீடு. இதுக்கு ஜடராசி. ஆனா இந்த வீட்டில் சனி உச்சம். இந்த இந்த இதுலதான் இந்த துலா லக்கணத்துக்கு தான் பஞ்சமாதி, சுக பஞ்சமாதிபதி சனி லக்கணத்துல உச்சம். அப்ப என்ன சொல்றான் அதுல மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, சரி எளிமையாக இரு, உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னா. எளிமையாக இரு, உனக்கு சகலத்தையும் கொடுக்கும். துலாலக்கணத்தில் சனி உச்சம் பெறுவதால் நீ திட்டமிடாது, திட்டமிட்டால் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் யதார்த்தமாக இருந்தால் இந்த உலகம் உனக்கு கைகட்டி சேவகம் செய்யும். இந்த உலகமே உனக்காக படைக்கப்பட்டது தான். அப்ப இந்த பிரபஞ்ச வீதியில தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மனம் படைத்த மனிதர்களை எந்த ராசி கொடுக்கிறதுனா துலாராசி தான் கொடுக்கும். தன்னலமற்ற தியாகசீலர்களை இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய நிலை துலாத்திற்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஆளு தான் பிறக்கிறார். வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரை போராட்டம், போராட்டம் எதிர்நீச்சல். இவனுக்கு பாருங்களேன், இவெல்லாம் என்னன்னா துலாலக்கணத்தில் பிறந்த இவங்களுக்கு கல்யாணம் என்னைக்கு முடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் கல்வி உச்சகட்டது ஏற போராட்டம். நேச்சுரலா பொருளாதாரம் மிகப்பெரிய தட்டுப்பாடு. பொருளாதாரத்தில் இவங்களுக்கு தான் பயங்கரமான சிரமங்கள். ஆனால் அதே பொருளாதாரம் இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு கொடுக்கக்கூடிய யோகம் இவங்கள்ட்ட தான் உண்டு. ஆயுள் காப்பீட்டு மூலமாக அதிகமான நபர்கள் ஆதாயம் அடைஞ்சது எதுனா எந்த லக்கணம்னா துலாலக்கணம். இவங்களுக்கு தான் வந்து லைஃப் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பணம் முழுசாக வந்து சேரும். இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னலமற்ற சீலர்கள், தியாக சீலர்கள். இதில் பிறந்த பெண்கள் இருக்கிறார்களே, இந்த துலாலக்கணத்தில் பிறந்த பெண்கள் கூட பாருங்களேன், பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு அத்தனையும் தலையில் தூக்கி சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது படித்த பெண்களாக இருந்தாலும் சரி, படிக்காத பெண்களாக இருந்தது ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும். போய் உட்கார வச்சுருவாங்க, காலையில் 4 மணிக்கு இருந்து நைட்டு 12 மணி தான் படுக்க வேண்டியிருக்கும். எல்லா வேலையும் பார்த்து எல்லாத்துக்கும் சவரத்தில் செஞ்சு எல்லாத்துக்கும் அவங்க அவங்க சந்தோஷத்துக்கு எல்லாத்தையும் செய்யும். எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்கணும். அப்படி ஒரு நிலையை வந்து இந்த துலாலக்கணம் கொடுத்தோம். ஆனாலும் ஒரு பொறுப்பு மிக்க, சமுதாய அந்தஸ்து மிக்க, ஒரு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு நிலை துலாலக்கணத்திற்கு உண்டு. ஆகையால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க எப்பயுமே
நீங்க எதையுமே திட்டம் போடாது. யதார்த்தமாங்க, காலையில் எழுந்திரிக்க உங்க கடமையை செய்ய ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலை எல்லா வேலையும் நடக்கும். உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் இறைவன் அதை ஒரு காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுப்பான் என்பதுதான் உண்மை. பெரிய விஷயம் அது. பஞ்சமாதிபதி லக்னத்தில் உச்சம். ஆனால் நியாயமும் நேர்மையும் இவர்கள் உடன் இருக்கும்போது, அதாவது இந்த துலாத்தில் பிறந்தவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், தப்பு பண்ண முடியாது, எதையுமே தப்பு பண்ண முடியாது, அதான் இவங்கள்ட்ட சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் இவருடைய தொடர்புகள் பூரா பார்த்தீங்கன்னா, அடே எங்கள் அப்பா பெரியவரியோ ஆட்களுடைய நட்போ கிடையாது, சாதாரண ஆட்கள்லாம் வீடுன்னு தங்க வாங்கிக்கிறீங்களா? இந்த துலாத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு எழுந்திரிச்சோன்னு வெளியே போகிறவங்க அட்டஞ்சு தான் வருவாங்க. பயணத்திலேயே பல காரியங்களை செய்யக்கூடியவர். வேண்ட போய் சாமியை போய் கேட்டோம்னா சரி, சாமி கும்பிடு வரையா அப்பா கோயிலுக்குன்னா சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துட்டு வருவோம் அனுப்பி வாங்க. நல்ல சிந்தனைவாதிகள், யாருக்கும் கெடுதல் செய்ய முடியாத உணர்வுக்கு சொந்தக்காரர்கள், உயர்ந்த நோக்குடையவர்கள், இதெல்லாம் சொல்லலாம் உயர்ந்த நோக்குடையவர்கள். கர்ம மேன்மை இவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இல்லை இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் பாருங்களேன், நிறைய பேர் தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடியவர்களும் இவர்கள் தான். ஆனால் அந்த தொழிற்சாலைக்கு அதிபர்களாக இருக்கக்கூடிய அதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க துலாத்தில் பிறந்தவங்க தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் எடுத்து வர்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த தொழிற்சாலை ஒரு இண்டஸ்ட்ரியலில் வந்து போய் வேலை பார்க்குறது இவங்க தான். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஓனரை பார்க்க துலாலக்கணத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் துலாத்தில் பிறந்த பெண்கள் நீட்டாக டீச்சிங் ப்ரொஃபஸர் வந்து போவாங்க. டீச்சிங் தான் அவங்க சரியான ஆளுகள். ஆனால் பள்ளியில் பணிபுரியக்கூடியவர்கள், கல்லூரியில் பணிபுரியக்கூடியவர்கள், ஆனால் அதே கல்லூரிக்கு தாளாளராக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை உருவாக்கக்கூடிய சக்தியும் துலாலக்கணத்தான் உண்டு. இவர்களுக்கு எப்பேற்பட்ட சக்தி கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி பொருளாதார தட்டுப்பாடு வரும்னு கேட்குறீங்களா? வர்த்தன் ஜி, நீங்கள் என்ன ஆளாக பாருங்கள். இந்த அக்கந்தாலும் எப்பா அந்த அவசர ஆத்திரத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ மிகச்சிறந்த தொழிலதிபர்களை, மிகச்சிறந்த கல்வியாளர்களை அர்ப்பணிக்கக்கூடிய திறமை கொண்ட, திறன் கொண்ட தியாக சீலர்களை இந்த துலாம் தான் இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்க பெற்றுக் கொடுக்கும். ஆனால் நட்புக்கு இலக்கணம் யாருன்னா துலாம் தான். தன்னோடு பழகியவர்களுக்கு எந்த விதத்திலும் மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதில் நட்புக்கு இலக்கணம் இவர்கள் தான். உயர்ந்த நோக்குடையவர்கள், பாடுபடுவதில் வல்லவர்கள், பாடுபட்டு இவ்வளவு பலன் கிடைக்குமே என்ற எண்ணமே இல்லாமல் பாடுபடக்கூடியவர்கள். அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். என்ன இவர்களுக்கும் வாழ்க்கை திரை, வாழ்க்கை திரை வந்ததுக்கு பின்னாடி இவர் வீட்டில் இவர் சொல்லலாம் ஏழாது, அந்த துணைவியார் சொல்றதான் ஏழும், அந்த அம்மா சொல்றதான் அதிகாரம். ஆனால் அந்த அம்மா பேச்சை கேட்டால் தான் இவரே உருப்படுவார், இல்லாட்டி வெட்டியா போவார். கல்யாணம் துலாலக்கணத்து கல்யாணம் ஆயிடுச்சா, பொறுப்பை பூரா மனைவிட்டு ஒப்படைச்சிடணும், இல்லைன்னு இவர் வீணா போயிடுவார். ஏன் தெரியுமா, பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கும், வெளியே போவார், அந்த 10 ரூபாவில் 5 ரூபாவோட யூஸ் ஆகாது, அந்த 10 ரூபாயும் மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். அப்போ கொண்டு போகிற பணத்தை எல்லாம் அதுக்கு மேலே தான் செலவழிப்பாங்களே ஒழிய 10 பைசா மிஞ்சாது. அப்படி சிக்கனம்னு வந்துச்சுன்னா மனைவியில் ஒப்படைச்சிட்டு நமக்கு தேவைன்னா 10 ரூபா வாங்கிக்கலாம். அப்படி இருந்தால் இவங்க பொருளாதாரத்தில் தப்பிக்கலாம். அதே மாதிரி வெளிநாடு வெளியிடங்கள் சென்று வேலை பார்த்ததுக்கு உண்டான தகுதி இவங்கிட்ட, நீண்ட தூர பயணம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பெரிய ஆட்கள் நட்பு, உயர்ந்தவர்களுடைய நட்பு, உயர்ந்த மனிதர்களுடைய அணு, தெய்வத்தினுடைய அணுக்கு. தெய்வம் இவங்க என்ன செய்வாங்கன்னா, சார் கோயிலில் போய் சாமி கும்பிடுன்ற அப்படி எண்ணமெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது, போகிற போக்கில் அப்படியே கும்பிட்டுக்கிறது தான். அதை வேணா பேச்சுக்கு சொல்வாங்க, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய தகுதி இவர்களிடம் உண்டு. பெரிய ஒரு விஷயம்தான் இது. ஆனால் கர்ம மேன்மையில் இவர்களுக்கென்று ஒரு தனி இடத்தை இந்த பிரபஞ்சம் வைத்திருக்கிறது. அதான் உண்மை. ஏன்னா ராஜகேந்திரத்தில் மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த நாளுக்கும் பல நிலைகளில் மாறுவோம் பிறப்பிலே. அப்போ இவர்களுக்கு அந்த கர்ம மேன்மையினுடைய சூத்திரம் இவர்களுக்கு தெரியும், கர்ம மேன்மையினுடைய நிலைப்பாடுகளுக்கு தெரியும். இவர்கள் அடுத்த ஜென்மத்தை அறுத்துட்டே போயிடுவோம்.
அப்பேற்பட்டவர். ஆனால் நண்பர்களே, சில நேரத்தில் இவர்களுக்கு நட்புக்கு இவர்கள் இலக்கணம் வைப்பார்கள், நண்பர்களோடு உண்மையாக பழகுவார்கள். ஆனால் நண்பர்களே சில நேரத்தில் துரோகம் செய்து இவர்களுக்கு பல இழப்புகளை கொடுப்பார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க என்ன அப்படின்னா, ரகசியம்ன்றதே இவங்ககிட்ட இருக்காது. அந்த ரகசியத்தை, அதாவது பேச்சில் கூட சில நேரத்தில் வந்து மறைச்சு பேசுவாங்களுடைய, செயல்பாட்டில் என்றைக்குமே இவங்ககிட்ட மறைவே கிடையாது. அதனால் ஃப்ராங்காக எல்லாத்தையும் செய்கிறதுனால, வெளிப்படையாக செய்கிறதுனால மறைமுகமான சில எதிர்ப்புகளெல்லாம் இவங்க சந்திக்க வேண்டிய சூழல் இயற்கையிலேயே இருக்குது. அதனால தான் துலாலக்கணத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் சத்ருக்கள் வந்து மறைமுக தாக்குதல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை. கால தேவன் எப்போதும் இவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருப்பான். இவர்கள் கடமை என்பது மற்றவர்களை உயிப்பிக்கக்கூடிய, வாழக்கூடிய ஒரு அற்பனை நல்ல நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் தன் வாழ்நாளை வாழுகின்ற நாளில் மற்றவருடைய வாழ்வுக்காகவே அர்ப்பணிக்க பிறந்தவர்கள் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். அதே நேரம் இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, இவங்க எப்பயுமே இந்த மூன்று நாட்களை பிரதானம் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை எங்கேயும் ஒரு அம்மன் கோயிலுக்கு போகணும்னா போகலாம், புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா போகலாம், சனிக்கிழமை பைரவர் கோயிலுக்கு போகணும்னா போகலாம். ஏன் அப்படின்னா, இந்த சனி தான் சுக பஞ்சமாதிபதியாகிய சனி இரண்டாறு பத்தில் நட்சத்திரம் பண்ணி வைக்கலாம். அதனால் சனிக்கிழமை சனிக்கிழமை காலபைரவர்கள் வழிபடலாம். அதை விட துலாத்தில் பிறந்தவர்கள் ஜீவசமாதி வழிபாடு செய்வார்களே, ஆனால் ஒரு உன்னத நிலைக்கு வருவார்கள். காஞ்சி பெரியவரை வழிபடுங்கள். காமதேனுவை, காமதேனுவுக்கு உங்களால் இயன்ற அளவு இறை கொடுத்து அந்த அனுக்கிரகத்தை பெறுங்கள். உங்கள் வாழ்நாளில் வற்றாத செல்வத்தை எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவன், நான் வணங்கும் வல்லநாட்டு சித்தர் சாதசோபுர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து வளமும் நலமும் தந்தள்ள வேண்டும் என்று வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம்.